வணக்கம். வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக கௌதமி ராஜாராம். தலைப்புச் செய்திகள். பிளாஸ்டிக் இல்லா நாட்டை உருவாக்க வேண்டும், பிரதமர் மோடி வலியுறுத்தல். அருண்ஜேட்லி உடல் இன்று தகனம், துணை முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடக்கம், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. பயங்கரவாதிகள் ஊடுருவல் எதிரொலி, தமிழகம் முழுவதும் 3வது நாளாக தீவிர சோதனை. பிளாஸ்டிக் இல்லா இந்தியாவை உருவாக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் இன்று பேசிய பிரதமர் மோடி, மகாத்மா காந்தியின் தன்னிகரற்ற சேவை அவரது வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று என பெருமிதத்துடன் கூறினார். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளை வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பிரம்மாண்டமாக கொண்டாட இந்தியா தயாராகி கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர் மோடி, இந்த ஆண்டு காந்தியின் பிறந்த நாளை பிளாஸ்டிக் இல்லா இந்தியாவாக மக்கள் கொண்டாட வேண்டுமென கேட்டுக்கொண்டார். தேசிய விளையாட்டு தினமான வருகிற 29ஆம் தேதி ஃபிட் இண்டியா இயக்கம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் உடல் தில்லியில் இன்று தகனம் செய்யப்படுகிறது. உடல் நலக்குறைவால் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட அருண்ஜேட்லி சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். அருண்ஜேட்லியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா, முதல்வர் பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தில்லி கைலாஷ் காலனியில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அருண்ஜேட்லியின் உடல் இன்று காலை அரசு மரியாதையுடன் கொண்டு செல்லப்பட்டு பாஜக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அருண்ஜேட்லியின் உடலுக்கு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று அஞ்சலி செலுத்துகிறார். அருண்ஜேட்லியின் உடல் இன்று பிற்பகல் தகனம் செய்யப்படுகிறது. இறுதி சடங்கில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் பியாரிட்ஸ் நகரில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன், ஜப்பான் பிரதமர் உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். உலக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுப்பது, அமேசான் காடுகளில் பற்றி எரியும் காட்டுத்தீ, சர்வதேச வர்த்தகத்தில் நிலவும் பதற்றமான நிலை, ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறியது உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. காஷ்மீர் விவகாரத்தை பிரதமர் மோடி மாநாட்டின் போது முன்னிலைப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. G7 உச்சி மாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பிரதமர் மோடி நாளை சந்தித்து பேசவுள்ளார். அப்போது காஷ்மீர் விவகாரம், பயங்கரவாத ஒழிப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே சுற்றுச்சூழல் மாசை குறைக்க வலியுறுத்தியும் பொருளாதார சரிவை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பயங்கரவாதிகள் ஊடுருவல் காரணமாக கோவை உட்பட தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் 3வது நாளாக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கோயம்புத்தூருக்குள் 6 பயங்கரவாதிகள் ஊடுருவி உள்ளதாக உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வழிபாட்டு தலங்களிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர்.
முக்கிய இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பெண் உட்பட 2 பேர் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை எந்தவித தீவிரவாத நடமாட்டமும் இல்லை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் பாலகோபாலன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற காவலர் பணியிடங்களுக்கான தேர்வை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடியில் 8 மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வில் 9,599 பேர் கலந்து கொண்டனர். இதனை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவலர் எழுத்து தேர்வு மையங்களில் 8 காவல்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் உட்பட 843 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக கூறினார். பயங்கரவாத ஊடுருவல் குறித்து பேசிய அவர், தூத்துக்குடியில் இதுவரை எந்த தீவிரவாத நடமாட்டமும் இல்லை என தெரிவித்தார். டோட்டல் அலோட்டட் கேண்டிடேட்ஸ் வந்து 9,599, அதில் வந்து மென் கேண்டிடேட்டு 8,228 அண்ட் உமன் வந்து 1,371. அதில் 8 சென்டர்ஸில் நடந்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து டோட்டலாக வந்து 843 போலீஸ்மேன் வந்து இந்த டியூட்டியில் இருக்கிறாங்க. அது மீது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து ஸ்டாமிங் ஆப்ரேஷன் வந்து நேற்று நைட்டு வரைக்கும் நடந்தாங்க. அதில் வந்து ஃபிகர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்படி எந்த விதமான அரெஸ்ட்டும் இல்லை. தமிழகத்திற்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவி உள்ளதாக வந்துள்ள தகவலால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக தில்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே தமிழகம்தான் அமைதி பூங்காவாக திகழ்வதாக கூறினார். தீவிரவாத அச்சுறுத்தல் தொடர்பாக தமிழகம் முழுவதும் தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். இன்டர்னல் விஷயத்தில் உள்நாட்டு விஷயங்களில் வேரியஸ் ஏஜென்சிஸ் இருக்குது. அந்த ஏஜென்சிஸ்க்கு ஒரு தகவல் வருகின்ற பட்சத்தில் ஒரு மாநில அரசு வந்து உஷார்படுத்துவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நாம் வந்து அதை வந்து உதாசீனப்படுத்த முடியாது. எல்லா வல்லமைப்படுத்தவர்கள் வந்து திறமை பெற்றவர்கள் நம்முடைய காவல்துறை. அதனால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள். அதனால் வந்து மக்கள் வந்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. பிரதமர் மோடியை முதலில் துதிப்பாடியவர் ப. சிதம்பரம் தான் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தில்லியில் இன்று நடைபெறும் அருண்ஜேட்லியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக தில்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அருண்ஜேட்லியின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என கூறினார். பொருளாதார சரிவு என்பது உலக அளவில் இருப்பதாக தமிழிசை தெரிவித்தார். முதல்வர் பழனிசாமி வெளிநாடுகளுக்கு செல்வது ஆரோக்கியமான முடிவுதான் என கூறினார். பாஜகவினர் எதற்கெடுத்தாலும் துதிபாடுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி சொல்வதாக கூறிய தமிழிசை, பிரதமர் மோடியை முதலில் துதிபாடியவர் ப. சிதம்பரம் தான் என குறிப்பிட்டார். மோடியை துதிபாடுபவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் முதல் சிதம்பரம் தான் வெளியேறி இருக்கணும். ஏன்னா சிதம்பரம் தான் முதல் துதியை பாடினார். மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களின் சுதந்திர தின உரையில் உள்ள நல்லவற்றை பாராட்ட வேண்டும். அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா ஒரு பாராட்டுறதுனாலயே வெளியே போங்க என்று சொல்வது அண்ணன் அழகிரி எப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்கணும். நல்லதை பாராட்டணும், வேண்டாததை விமர்சனம் செய்யலாம். அதுதான் அரசியலாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து. எதிர்க்கட்சி தலைவர்கள் காஷ்மீருக்குள் அனுமதிக்கப்படாத விவகாரம், காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் கண்டனம், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. எதிர்க்கட்சி தலைவர்கள் காஷ்மீருக்குள் அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டது கண்டிக்கத்தக்கது என திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு விருந்தினர் மாளிகையில் பொதுமக்களிடம் மனு வாங்கிய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் மூத்த தலைவர்களை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்குள் அனுமதிக்காதது அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதையே காட்டுவதாக குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினரை காஷ்மீருக்குள் நுழைய விடாமல் தடுப்பதன் மூலம் அங்கு ஜனநாயகம் இல்லை என்பது நிரூபிக்கப்படுவதாகவும் திருநாவுக்கரசர் குற்றஞ்சாட்டினார். 2ஆம் நிலை காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெற்றது.
இரண்டாம் நிலை காவலர், தீயணைப்பு வீரர்கள் என மொத்தம் 8826 பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெற்றது. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 228 மையங்களில் நடைபெற்ற காவலர் பணியிட தேர்வை 322,000 பேர் எழுதினர். சென்னையில் மட்டும் அண்ணா பல்கலைக்கழகம், காகிதே மில்லத் பெண்கள் கல்லூரி உட்பட 13 மையங்களில் நடைபெற்ற தேர்வை 19,990 பேர் எழுதினர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேர்வை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காரைக்குடியில் நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வில் 6718 பேர் பங்கேற்றனர். தீயணைப்புத்துறை, வனத்துறை உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற இத்தேர்விற்கு காரைக்குடியில் 8 மையங்கள் ஒதுக்கப்பட்டன. இதில் 719 பெண்கள் உட்பட 6718 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இந்த தேர்விற்காக மதுரை சரக டிஐஜி தலைமையில் 700 அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற காவலர் பணியிடங்களுக்கான தேர்வில் 15,026 பேர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் 11 மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வில் தீவிர சோதனைகளுக்கு பிறகே தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வறையில் ஒழுங்கின செயல்களை தடுக்கும் வகையில் சேலம் மாநகர காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தமிழக அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என திமுக இளைஞரணி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. திமுக இளைஞரணியின் மாநில, மாவட்ட, மாநகர அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் கூட்டம் சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் பொருட்கள் ஒழிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி அனுப்பப்பட்ட தீர்மானங்களை திருப்பி அனுப்பிய மத்திய அரசுக்கு கண்டனம், நீலகிரியில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தல் என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விதை திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே உள்ள கொலக்கானத்தம் கிராமத்தில் இயற்கை வேளாண்மை இயக்கம் சார்பில் பாரம்பரிய விதை திருவிழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மரபு வகை நெல் வகைகள், நாட்டு காய்கறி விதைகள், கீரை விதைகள், எண்ணெய் வகைகள், சிறுதானிய வகைகள் போன்ற இயற்கை உணவுகள் பொதுமக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டது. இதில் விவசாயிகள் தொடர்ச்சியாக சந்திக்கும் பிரச்சினைகள், நீர்நிலை கட்டமைப்பு, சிறுதானிய சாகுபடி உள்ளிட்டவை குறித்து விவசாயிகளுக்கு விளக்கப்பட்டது. இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தஞ்சாவூர் மாவட்ட கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேராததால் கல்லணையிலிருந்து கூடுதல் நீரை திறந்துவிட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்ட போதிலும் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடிக்கான பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தண்ணீர் திறந்து ஒரு வாரமாகியும் தஞ்சாவூர் மாவட்ட கடைமடை பகுதிகளுக்கு நீர் வந்து சேராததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடும் நீரின் அளவை 25,000 கனஅடியாக உயர்த்த வேண்டுமென்றும், கல்லணையிலிருந்து கொள்ளிடமாற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவை குறைத்து பாசனத்திற்காக திறந்துவிட வேண்டுமெனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு வரைக்கும் மேட்டூரில் இருந்த 10,000 கனடி அதோடு அதே அளவு தான் வந்துட்டு இருக்கு. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1,500 கடி கண்ணாடி கல்லணை கால்வாயிலையும், 1,500 கண்ணாடி வெதில் காவிரிலையும், ஒரு 1,700 கனடி வெண்டாத்திலையும் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எடுத்தேன்னு சொன்னால் கூட இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க தஞ்சாவூர் வெண்ணாத்துலேருந்து தண்ணி சேரல. அரசாங்கம் உடனடியாக கான்ட்ராக்ட்காரங்களையும் ஒப்பந்ததாரர்களையும் நம்பிட்டே இல்லாமல் நேரடியாக பொதுப்பணித்துறை எல்லாம் இறங்கி இயந்திரங்களை முழு வேகத்தோடு பயன்படுத்தி கடைமடைக்கு தண்ணி போனால் தான் விவசாயம் செய்ய முடியும். பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதில் தமிழக போலீசார் கவனத்துடன் செயல்படுவதாக கைத்தறித்துறை அமைச்சர் ஓஎஸ் மணியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் புத்தூரில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மத்திய அரசு பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் ஏற்று நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாநில விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கை காக்கும் வகையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அதையே செய்ததாக குறிப்பிட்ட அவர், காஷ்மீர் விவகாரத்தில் திமுகவினர் போராடுவதை தவிர்த்து பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார். இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு கிடைத்திருக்கிற அந்த முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டு மக்கள் அச்சப்பட தேவையில்லை, காவல்துறையினர் பார்த்து கொள்வார்கள்.
இதனிடையே நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் பகுதியில் 9,39,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மாம்பழ கூழ் தயாரிப்பு தொழிற்சாலையை கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மழை வேண்டி நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் 50-க்கும் அதிகமான ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. நிலக்கோட்டை அருகே ராமராஜபுரத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடுகளுக்கும் சிறிய மாடுகளுக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. ராமராஜபுரத்தில் தொடங்கி மதுரை மாவட்டம் சோழவந்தான் வரை 15 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 50-க்கும் அதிகமான ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. சிறிய மாடுகள் பிரிவில் 20 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. இதில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மேற்கு ஆடி வீதி கோபுரத்திற்கு நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மேற்கு ஆடி வீதியில் உள்ள கோபுரத்தை மின்னல் தாக்கி சேதமடைந்ததை தொடர்ந்து சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றன. இப்பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து மேற்கு கோபுரத்திற்கு மட்டும் கும்பாபிஷேக பணிகள் தொடங்கியது. விநாயகர் பூஜையுடன் யாகசாலை பூஜை தொடங்கி இன்று காலை 2 மற்றும் 3 கால பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் அம்மன் சன்னதியிலிருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட புனித நீரை கலசத்தில் தெளித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அம்மன் சன்னதியின் மேற்கு பகுதியில் உள்ள 5 நிலை கோபுரத்தில் மராமத்தாக அங்கு ஒரு கலசத்துக்கு அடியில் இருந்த கட்டைகள் இத்து போயிருந்ததினால் அது சீர் செய்து இன்றைக்கு ஒரு லகு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு மராமத்து வேலையும் அதற்கு பின்னால் உள்ள பூஜைகள்னு வச்சுக்கலாம். சென்ற கார்த்திகை மாதம் புயல் சீற்றத்தினால் அந்த கலசமானது சிறிது சேதமாகியது. அதனை புனருத்தாரணம் செய்வதற்காக நேற்றைய தினம் கலாகர்ஷணம் செய்து அதை யாகசாலையில் வைத்து பூஜை செய்து இன்றைய தினம் 2 கால பூஜையாக செய்து இன்று காலை 7 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் அந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறையற்றவும் செல்வமும் கிடைக்க எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரரை இந்த தருணத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். திருவண்ணாமலையில் பட்டுப்போன மரங்களையும் கலைநயமிக்க சிற்பங்களாக மாற்றி அழகு பார்த்து வருகின்றனர் சிற்ப கலைஞர்கள். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஆட்சியரின் கோரிக்கையின்படி திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள பட்டுப்போன மரங்கள் சிற்பங்களாக காட்சியளிக்கின்றன. இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தி தொகுப்பில். திருவண்ணாமலை அதன் கோயில்களால் கலைநயத்திற்கு குறைவில்லாத மாவட்டமாக விளங்குகிறது. அத்தகைய திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஏராளமான சிறிய கோயில்களும் வனப்பு மிகுந்த காடுகளும் உள்ளன. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று நிரம்பி வழியும் கிரிவலப்பாதையை மேம்படுத்த தமிழக அரசு சார்பில் 65 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த தொகையை கொண்டு 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவலப்பாதையில் நடைபாதைகள், கண்காணிப்பு கேமராக்கள், சோலார் விளக்குகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இவைகளுக்கெல்லாம் மகுடம் சூட்டும் வகையில் சாலையோரம் உள்ள மரங்களை வெட்டாமல் அவைகளை சீர் செய்து மர சிற்பங்களாக செதுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஆட்சியர் கந்தசாமியின் கோரிக்கையின்படி பட்டுப்போன மரங்களில் சிற்ப வேலைப்பாடுகளை செய்து வருவதாக சிற்ப கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். முழுவதும் பட்டுப்போன மரங்களில் சிற்பங்களை செதுக்கும் பணியில் இருந்த சவால்கள் அனைத்தும் மக்களின் ரசனையாலும் மகிழ்ச்சியாலும் சாத்தியமானதாக கூறுகின்றனர் சிற்ப கலைஞர் மணிகண்ட ராஜா. பாதையில் வந்து பட்டுப்போன மரங்களை தான் சிற்பங்களாக செய்யணும்னு சொல்லிட்டு வைப்புக்குரிய வந்து மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி ஐயா அவர்கள் வந்து தொடர்பு பண்ணுறாங்க. அதனால் வந்து இருக்கிற மரத்தை எல்லாத்துலேயும் வந்து பழங்கள் பண்ணியிருக்கேன். முக்கனி மாப்பிளா வாழையிலேருந்து அனிமல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு சில அனிமல்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இசைக்கருவிகள் பண்ணியிருக்கேன். குழந்தை அதாவது தாயின் கருவியில் குழந்தை 2 குழந்தை வந்து படுத்திருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை.
இன்னும் இருக்கிற 25 மரங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஆல்ரெடி 33 மரம் முடிச்சிருக்கிறோம். இன்னும் ஏறக்குறைய 22 மரங்கள் நாங்கள் செய்ய போகிறோம். இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. கிரிவல பாதையில் பட்டு போன மரங்கள் அனைத்தும் மயில், முதலை, மீன், பலாப்பழம், வீணை, நாதஸ்வரம், ஒட்டகச்சிவிங்கி என பட்பல வடிவங்களில் காட்சி தருவதால் ஏராளமானோர் மரத்தின் முன்பு நின்று புகைப்படம், செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். மரங்களில் வெளிப்படும் சிற்பங்கள் பெரியவர்கள் மட்டுமின்றி குழந்தைகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. மரங்களில் செய்யப்பட்டுள்ள வேலைப்பாடுகள் மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள், கிரிவல பாதை போன்று நகரின் மற்ற பகுதிகளில் உள்ள பட்டுப்போன மரங்களையும் வெட்டாமல் கலைநயமிக்க சிலைகளாக வடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த பட்டுப்போன மரத்தில் கலை சிற்பம் வளைக்கிற கலைஞர்களை வர வச்சு அதில் வந்து கலைநயத்தோட ஒவ்வொரு மரத்தையும் சிங்கம், புலி, முயல், மயில் போன்ற மரத்தில் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி மற்ற மரங்களும் பட்டு போயிருக்கு. அதையும் வந்து நிர்வாகம் உடனடியாக கொஞ்சம் இதே மாதிரி கலைநயத்தோட மற்ற விலங்குகள் படத்தையும் இல்லை ஏதாவது ஒரு சிற்பத்தை வடிவமைக்கணுன்றது தான் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கிறது. கிரிவல பாதையில் வெட்டப்படுவோம் என்ற வருத்தத்துடன் நின்றிருந்த மரங்களை எல்லாம் சிற்பங்களாக மாற்றிய மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையும் கலைஞர்களின் பணியும் பாராட்டிற்குரியதே. வேந்தர் செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் ஆர். ஸ்ரீதரன். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் 260 ரன்கள் முன்னிலையில் இந்திய அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கடலுக்குள் இருந்து சென்று இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனையை ரஷ்யா வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் ஆயுத சோதனைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏவுகணை சோதனைகளுக்கு தயாராக வேண்டும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தற்போது கடலுக்குள் இருந்து இலக்கை துல்லியமாக சென்று தாக்கும் புலாவா என பெயரிடப்பட்டுள்ள 2 ஏவுகணைகளை ரஷ்யா சோதனை செய்தது. ஆர்க்டிக் கடலில் உள்ள பேரண்டஸ் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை சோதனையில் 2 ஏவுகணைகளும் 500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை துல்லியமாக தாக்கின. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 260 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. ஆன்டிகுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டித் தொடரில் முதலில் விளையாடிய இந்திய அணி 297 ரன்களுடன் முதல் இன்னிங்ஸை நிறைவு செய்தது. இதனைத் தொடர்ந்து விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி இந்திய அணியின் அபார பந்து வீச்சால் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து 74.2 ஓவர்களில் 222 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனால் 76 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான லோகேஷ் ராகுலும் மயங்க் அகர்வாலும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். பின்னர் களமிறங்கிய கோலி, ரஹானே இணை அபாரமாக விளையாடி அரை சதத்தை கடந்தனர். 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 185 ரன்கள் எடுத்துள்ளது. இதன் மூலம் இந்திய அணி 260 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. Whereas he has the ability to do turn that around on another day. I think one of the things for Mimir Likaitu. Get! Cut away. Strong wrists from Virat Kohli. He'll get a boundary. Oh, this is 4 more. Short and wide from Gabriel. Hammered away from Rahane. Nice cover drive. Half stop to extra cover.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிளாஸ்டிக் இல்லா நாட்டை உருவாக்க வேண்டும், பிரதமர் மோடி வலியுறுத்தல். அருண்ஜேட்லி உடல் இன்று தகனம், துணை முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடக்கம், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. பயங்கரவாதிகள் ஊடுருவல் எதிரொலி, தமிழகம் முழுவதும் மூன்றாவது நாளாக தீவிர சோதனை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:55 மணிக்கு வேந்தரின் நல்ல செய்தி குறுஞ்செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.